ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி லாஸ்ட் கிளாஸ்ல யூனிட் எயிட்டில் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றத போஸ்ட் பண்ணிருந்தோம் எல்லா பிளேசஸையும் அந்த கிளாஸ்ல கவர் பண்ண முடியல சோ அதனுடைய செகண்ட் பார்ட்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றது தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ லாஸ்டா என்னென்ன பிளேசஸ் பற்றி தானே ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொற்கை பாஞ்சாலங்குறிச்சி ஆனைமலை பல்லாவமேடு கரூர் பனையகுளம் தொண்டி கங்கை கொண்ட சோழபுரம் கண்ணனூர் ஆகிய பிளேசஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதனுடைய கண்டினியூஷனா இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது குரும்பன்மேடு அப்படின்ற பிளேஸ் இந்த குறும்பன்மேடு அப்படின்ற ஊர் வந்து தஞ்சாவூரில் பெரிய கோயில்ல இருந்து வெஸ்ட் சைடில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் சோழர்கள் தஞ்சாவூரை அவங்களுடைய கேபிட்டலா வச்சு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அந்த சோளாசுடைய பேலஸ் சைட் எதுவும் இந்த ஏரியால சிச்சுவேட் ஆயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி டவுட் பண்ணி இந்த இடத்துல எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க எக்ஸ்கவேஷன் பண்ணப்போ மிடியவல் அதாவது இடைக்காலத்தை சேர்ந்த ஆன்டிக்விட்டிஸ் லைக் டைல்ஸ் பிரிக்ஸ் டெரகோட்டா லேம்ப்ஸ் ஸ்பவுட்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அழகன் குளம் லாஸ்ட் கிளாஸ்ல இம்பார்ட்டண்ட்டான சீ போர்ட்ஸ் என்னென்ன சங்கம் பீரியட்ல இருந்தது அப்படின்றத ஒரு மேப்பை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதுல தான் எது அப்படின்னா இந்த குளம் அப்படின்றது இந்த அழகன் குளம் அப்படின்றது ராமநாதபுரம் மாவட்டத்துல ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் இந்த வில்லேஜ் அப்படின்றது வைகை ஆற்றினுடைய பேங்க்ஸ்ல சுச்சுவேட் ஆயிருக்கு அண்ட் சீஷோரில் இருந்து அதாவது பே ஆஃப் பெங்கால் கடல்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து சுச்சுவேட் ஆயிருக்கு இந்த இடத்துல பண்ண எக்ஸ்கவேஷனில் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங்ஸாக கன்சிடர் பண்ணப்படுறது எது அப்படின்னா நூற்றுக்கு அதிகமான பாட் ஆஃப் மெடிடரேனியன் ரீஜியனை சேர்ந்தது அதில் இந்த ரவுலட்டட் வேர் ஆம்ஃபோரை ஜார் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ரவுலட்டட் வேர்னால் என்ன ஆம்ஃபோரை ஜார்னால் என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் அதே மாதிரி நிறையா ரெட் வேர் பீசஸ் அதாவது செம் மண் கலரில் இருக்கக்கூடிய பானைகள் இருக்குல்ல அந்த பானைகளுடைய பீசஸில் தமிழ் பிராமி லெட்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த எழுத்துக்கள் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசியை சேர்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்காங்க வேற என்ன ஆன்டிக்விட்டிஸ் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ஸ் பெர்ஃபோரேட்டட் டைல்ஸ் பெர்ஃபோரேஷன் அப்படின்னா ஹோல் இருக்கக்கூடிய ஓட்டை உள்ள துளைகள் உள்ள டைல்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அன்பிரிக்ஸ் இது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி மூணு ரோமன் காயின்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த காயின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரோமன் எம்பரரோட ஹெட் அவருடைய தலையுடைய ஃபிகர் அப்படின்றது ஒரு சைட்லையும் இன்னொரு சைட்ல காடஸ் ஆஃப் விக்ட்ரி அதாவது ரோம் பீப்புள் வந்து நைக் அப்படின்றவங்களை தான் அவங்களுடைய காடஸ் ஆஃப் விக்ட்ரியா கன்சிடர் பண்றாங்க ஸோ அந்த காடஸ் ஆஃப் விக்ட்ரி குளோபோ வந்து கையில வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபிகர் வந்து இன்னொரு சைடுல அந்த அதே நாணயத்துல இன்னொரு பக்கத்துல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த லெஜண்ட் அந்த காயின்ல இருக்கக்கூடிய லெஜண்ட் என்ன தெரியப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா ரோமன் எம்பரரான இரண்டாம் வேலண்டைன் அப்படின்றவர் வந்து அரௌண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் சிஇயில வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவருடைய காலத்தில் இஷ்யூ பண்ண காயின்ஸ் அப்படின்றது இருந்து தெரிய வருது அதே மாதிரி பூம்புகார் அப்படின்ற பகுதியிலையும் அண்டர் சி கடலுக்கு அடியில எக்ஸ்ப்ளோரேஷன் ஒர்க் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டு நைன்டீன் நைன்டி செவன் பண்ணியிருந்துக்காங்க யாரோட கொலாபரேஷனோட அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி கோவாவோட சேர்ந்து இதில் நிறையா லெட் இங்கோட்ஸ் அதாவது உலோக கட்டிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் அப்படின்றது விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் தாலுக்கில் ரிவர் பெண்ணாருடைய சதர்ன் பேங்க்ல சுச்சுவேட் ஆகிருக்கு இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ரிவர் பெண்ணார் அப்படின்றத தென் பெண்ணை பொன்னையார் இந்த மாதிரி வெவ்வேறு பேர்களால் அழைக்கிறாங்க இந்த பெண்ணார் அப்படின்றது கர்நாடக கட்டத்தில் நந்தி ஹில்ஸ் அப்படின்ற இருந்து ஆரிஜினேட் ஆகுது அண்ட் இது கலக்கும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பே ஆஃப் பெங்கால் ஸோ அந்த ரிவர் பெண்ணாருடைய சதன் பேங்க்ல தான் திருக்கோவிலூர் அப்படின்றது வந்து சுச்சுவேட் ஆகிருக்கு ஸோ இந்த இடத்துல தான் திருக்கோவிலூர் அப்படின்றது இருக்குது இந்த திருக்கோவிலூர் அப்படின்றது சங்க காலத்தை சேர்ந்த மலையமான் சீஃப்டெயின்ஸ் உடைய கேபிட்டலா இருந்திருக்கு இந்த மலையமான் சீஃப்டெயின்ஸ் அப்படின்றவங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க இவங்க சங்கம் ஏஜில் திருக்கோவிலூர் அப்படின்றத கேபிட்டலா வச்சு அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க குளத்தில் ஃபேமஸான கிங்காக இருந்தவர் யார் அப்படின்னா மலையமான் திருமுடி காரி அப்படின்றவர் முதலாம் ராஜராஜ சோழனுடைய அம்மாவான மகாதேவி அப்படின்றவங்களும் இந்த குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது தெரிய வருது ஸோ அந்த மலையமான் சீஃப்டைன்ஸ் உடைய கேபிட்டலா இருந்தது தான் திருக்கோவிலூர் அப்படின்றது இங்கே கண்டக்ட் பண்ண எக்ஸ்கவேஷன்ல ஆம்ஃபோரி பீசஸ் ரெட் ஸ்லிப்ட் வேர் ரெட் வேர் அண்ட் பாட்ரி பீசஸ்ல கிராஃபிட்டி மார்க்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் லேட்டர் பீரியடை சேர்ந்த பாட்ரிஸும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அரௌண்ட் ஹண்ட்ரட் பிசி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிஇ வரைக்குமான காலத்தை சேர்ந்த நிறைய பாட்ரிஸும் இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைண்டிங் என்ன அப்படின்னா ஒன்பது புள்ளி அஞ்சு மீட்டர் நீளம் உள்ள ஒரு பைப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஐம்பது டெரகோட்டா பைப்ஸ் சேர்த்து உருவாக்கப்பட்டது அந்த பைப்லைன் லைன் அப்படின்றது இது வந்து அந்த காலத்துல அங்கே இருக்கக்கூடிய ஆறு அல்லது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து குடிநீரை வந்து கொண்டு வர்றதுக்காக லே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதர் இம்பார்ட்டண்ட் ஃபைண்டிங் ஃப்ரம் தி ஸ்ட்ரென்ச் என்ன அப்படின்னா ரெட்வேர் பாட்ஷெட் இதில் ஒரு ஃபீமேல் ஃபிகர் அதாவது ஒரு பெண்ணுடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டு அந்த பாட்ஷெட் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனுடைய டேட் வந்து ஃபோர்த்து சென்ச்சுரி சிஇ சேர்ந்ததா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கொடுமணல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் இது எப்படி கீழடி அப்படின்றது ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டுச்சோ அதே மாதிரி கொடுமணல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான சைட் தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்க்கியாலஜியும் தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூரும் சேர்ந்து கொடுமணல்ல வந்து நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொடுமணல் அப்படின்றது ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அப்படின்ற தாலுக்குள்ள சுச்சுவேட் ஆயிருக்கு இங்கே பண்ண எக்ஸ்கவேஷன்ல ரெண்டு கல்ச்சுரல் பீரியட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவி இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா மெகாலித்திக் பீரியட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் இருந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் அண்ட் ரெட் வேர் பிளாக் ஸ்லிப்ட் வேர் ரசட் கோட்டட் வேர் குவாட்ஸ்னால செய்யப்பட்ட பீட்ஸ் கிளேனால செய்யப்பட்ட பீட்ஸ் அண்ட் இன்ஸ்க்ரிப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பாட்ஷெட்ஸ் அண்ட் கிராஃபிட்டி பார்ட்ஸ் இது எல்லாமே வந்து அன்எர்த்தன் பண்ணியிருக்காங்க சோ இந்த இமேஜ்ல பார்த்தா தெரியும் இதுதான் கொடுமணல் அப்படின்றது நொய்யல் அப்படின்ற ஆற்றங்கரையில இருக்க கூடிய கொடுமணல் அப்படின்ற எக்ஸ்கவேட் பண்ணதுல ஒரு மெகாலித்திக் செயின் சர்க்கிளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சிஏஐஆர்என் அப்படின்னா கற்குவியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பெரிய கற்களால செய்யப்பட்டதுனால இதை மெகாலித்திக் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது போக கிரேவ் குட்ஸான லிட்ஸ் மூடிகள் பவுல்ஸ் டிஷ்ஷு ஃபோர் லெக் இருக்கக்கூடிய ஜார்ஸ் ரிங் ஸ்டாண்ட்ஸ் இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிரைமரி சிஸ்டினுடைய சவுத் ஈஸ்டர்ன் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜார் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல பார்த்தோம் அப்படின்னா கெர்னலின்னால செய்யப்பட்ட எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பீட்ஸை வந்து அந்த பாட்ல கொண்டு இருந்துச்சு அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங் ஆன ஃபைண்டிங்கா இருந்தது அதே மாதிரி நூத்தி அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு அயன் ஸ்வாட் அயன்னால செய்யப்பட்ட ஒரு டுவாலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து அந்த மெயின் சிஸ்டோட ஈஸ்டர்ன் சைடில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது போக நாலு அயன் ஸ்வாட்ஸ் ஒரு காப்பர்னால் செய்யப்பட்ட டாடி ஃபில்டர் டாடி அப்படின்னா கல்லை வந்து வடிகட்டக்கூடிய கல்லை தான் டாடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த டாடி ஃபில்டரில் லோட்டஸ் அண்ட் பீகாக் டிசைன்ஸ் வச்சதா இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு டபுள் எட்ஜடு ஆக்ஸ் ஸ்மால் டேகர்ஸ் கிராஃபிட்டி இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய பாட் ஷர்ட்ஸையும் வந்து கேதர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாங்குடி மாங்குடி அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் அப்படின்ற தாலுக்கில் இருக்கு மதுரை காஞ்சியை எழுதின மாங்குடி மருதனார் அப்படின்றவரு இந்த பகுதியை சேர்ந்தவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இங்கே நடத்தின சர்ஃபேஸ் எக்ஸ்பிளோரேஷன்ஸ்ல ரோமன் பாட்ரி பீசஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிளேஸினுடைய ஹிஸ்டரிய தெரியணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி இந்த பிளேஸில் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க இங்கே பண்ண எக்ஸ்கவேஷனில் மைக்ரோலித்திக் பீரியடை பற்றியும் ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியடை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதற்கு உதவி இருக்கு கொடுமணல்ல பண்ணதுல பண்ணதில் வந்து மெகாலித்திக் பீரியடை பற்றியும் ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியடை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதற்கு உதவி இருக்குது இங்கே பண்ணதில் மைக்ரோலித்திக் பீரியடை பற்றியும் ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியடை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதற்கு உதவி இருக்கு இங்க இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சிக்னிபிகண்ட் பைண்டிங் என்ன அப்படின்னா பிளாக் அண்ட் ரெட் வேர் பீஸ் வேர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது தான் பிளாக் கலர்ல இருந்தா பிளாக் வேர் ரெட் கலர்ல இருந்தா ரெட் வேர் சோ அதனுடைய உடஞ்ச பாகத்தை தான் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுல தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருந்திருக்கு இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா குறுமாங்கல ஆதன் இ யானை போ அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இது வந்து சங்கம் பீரியடாக சேர்ந்ததாக இருக்கும் செகண்ட் செஞ்சுரி பிசி சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி அப்படின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் அப்படின்ற டவுன்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே தமிழ்நாடு ஸ்டேட் டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வந்து ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் இந்த பிளேஸில் என்ன அப்படின்னா நாட்டமேடு அண்ட் சாம்பல் காடு அப்படின்றது இங்கே ரெண்டு சைடில் பண்ண எக்ஸ்கவேஷனில் மெகாலித்திக் அண்ட் ஹிஸ்டாரிக் பீரியடை சேர்ந்த பாட்ரிஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அந்த பாட்ரி கலெக்ஷனில் ரெட் அண்ட் பிளாக் வேர் ஷர்ட்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி கோர்ஸ் ரெட் வேர் ஷர்ட்ஸும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி டெரகோட்டோ ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிக்ஸ்த் டு டுவெல்த் சென்ச்சுரி சிஇயை சேர்ந்த நிறைய ஃபிகர் ஐன்ஸை வந்து அன்னடுத்தன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைட் வந்து கண்டினியூஸாக மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்துருக்கு ஃபஸ்ட்டு சென்ச்சுரி பிசியிலேருந்து டுவெல்த்து செஞ்சுரி சிஇ வரைக்கும் ஆண்டிப்பட்டி அப்படின்ற பகுதியில் கண்டினியூஸ் இன்ஹாபிட்டேஷன் இருந்திருக்கு அப்படின்றத கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸினுடைய ரிமார்க்கபிள் ஃபைண்டிங்ஸ் அதாவது ஆண்டிப்பட்டியில் எடுத்திருக்கக்கூடிய கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பாட்ஷட்ஸ் அண்ட் கிராவிட்டி மார்க்ஸ் இருக்கக்கூடிய பாட்ஷெட்ஸ் அண்ட் மதர் காடஸனுடைய டெரகோட்டா ஃபிகரைன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மரக்கணம் மரக்கணம் அப்படின்றது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு ஸோ அந்த மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த இடத்துல மரக்கணம் அப்படின்றது இருக்கு இதுக்கு மேலே காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து இருக்கு இந்த மரக்கணத்துல பூமேஸ்வர் அப்படின்ற கோயிலுக்கு பக்கத்தில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருக்காங்க அங்கே பண்ணதுல டெரகோட்டா பைப்ஸும் அதாவது களிமண்ணால் செய்யப்பட்ட பைப்ஸும் கோர்ஸ் ரெட் பேர்ட் பார்ட் ஷெட்ஸும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வேறு என்னென்ன ஆன்டிக்விட்டீஸ் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் காயின்ஸ் கோல்டு காயின் தெரக்கோட்டா ஸ்பவுட்ஸ் ஸ்மோக்கிங் பைப்ஸ் தெரக்கோட்டா உட்டென்சில்ஸ் அயன் ஆப்ஜெக்ட்ஸ் போர்ஸ்லின் ஷெட்ஸ் அண்ட் காப்பர் ரிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இங்கே பண்ண ப்ரெசென்ட் எக்ஸ்கவேஷனில் மிடியவல் அண்ட் மாடர்ன் பீரியடை பற்றியதான கல்ச்சுரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தரங்கம்பாடி இதை வந்து ட்ராங்க்யூ பார் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம நாட்டோட ட்ரேடு பண்ணுறதுக்காக வந்தாங்களோ அதே மாதிரியே இந்த டேனிஷ் பீப்புளும் நம்ம நாட்டோட ட்ரேடு பண்ணுறதுக்காக வராங்க ஸோ அவங்க தங்கி இருந்து இங்கே ஆக்கிரமிச்ச முக்கியமான பகுதி எது அப்படின்னா தரங்காம்பாடி அதாவது ட்ரான்கியூபார் அப்படின்றது இவங்க எப்போ இந்த பகுதிக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறு இருபதுல சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஏடியில் வராங்க இவங்களுடைய வருகைக்கு காரணம் என்ன அப்படின்னா கோரமண்டல் கோஸ்ட்ல அதாவது இந்தியாவினுடைய சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் பெப்பர் கார்டமம் இந்த மாதிரியான ஸ்பைசஸ் வளங்கள் அதிகமா இருக்கிறதுனால சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சிலோன்னால அட்ராக்ட் பண்ணப்பட்டு இவங்க ரீச் ஆகுறாங்க இந்த தரங்கம்பாடி அப்படின்றது நாகப்பட்டினம் மாவட்டத்துல பொறையூர் அப்படின்ற தாலுக்கல வந்து சுச்சுவேட் ஆயிருக்கு அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து சுச்சுவேட் ஆயிருக்கு இந்த ரிவரான பொறையூர் அப்படின்றத அந்த பீப்புள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீப்புள் லோக்கலி உப்பனாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அந்த டேனிஷ் பீப்புள்னால கட்டப்பட்ட கோட்டைக்கு சதர்ன் சைட்ல வந்து பே ஆஃப் பெங்காலோட கலக்குது இவங்க கட்டுன அந்த கோட்டைய லோக்கலி டேனிஷ் போர்ட் அப்படின்னு சொன்னாலும் இதனுடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா போர்ட் கன்ஸ் அப்படின்றது ஸோ டென்மார்க் உடைய கிங் வந்து இந்தியாவுக்கு ரெண்டு கப்பலை அனுப்புறாரு யாருடைய தலைமையில அப்படின்னா கிடி அப்படின்றவருடைய தலைமையில நம்ம தஞ்சாவூர் நாயக் ரூலரான ரகுநாத நாயக் அப்படின்றவருக்கும் ஓ கிடி அப்படின்றவங்களுக்கும் நைன்டீன்த் நவம்பர் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டில ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்படுது ரகுநாத நாயக் அப்படின்றவர் வந்து தஞ்சாவூர் நாயக்லேயே வந்து ரொம்ப பாப்புலரான அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ரூலர் எப்படி மதுரை நாயக்ஸ் வந்து மதுரை பிளேஸை மையமா வச்சு ரூல் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த தஞ்சாவூர் நாயக்ஸ் அப்படின்றவங்க அந்த ரீஜியனை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் ரொம்ப ஃபேமஸான ரூலர் தான் யார் அப்படின்னா ரகுநாத நாயக் ஸோ இவங்களுடைய இந்த ட்ரீட்டி அப்படின்றது ஒரு கோல்டன் லீஃபில் வந்து எழுதப்படுது அந்த படி தரங்கம்பாடி அப்படின்ற போர்ட் வந்து டேனிஷ் ட்ரேடர்ஸ்க்கு வந்து கொடுக்கப்படுது அண்ட் அங்கே வந்து அண்ட் அங்கே வந்து ஃபோர்ட் கட்டுறதுக்கு இன்கம்மாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் அப்படின்றது மேக் பண்ணப்படுது ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கறது தான் டேனிஷ் ஃபோர்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த டேனிஷ் போர்ட்டினுடைய சாட்டிலைட் இமேஜ் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இதுதான் உப்பனார் அப்படின்ற ரிவர் இதை லோக்கலி வந்து உப்பனார் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய ஒரிஜினல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர் பொறையூர் அப்படின்றது இந்த போர்ட்டினுடைய சதன் சைட்ல தான் இந்த ரிவர் வந்து பின்னாடி வந்து பே ஆஃப் பெங்காலோட கலக்குது ஸோ டேனிஷ் கவர்மெண்ட்டும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் கொலாபரேட் ஆகி ஒரு ஜாயிண்ட் எக்ஸ்கவேஷனை வந்து மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோர்ட்டினுடைய நார்தர்ன் சைடில் இருபது நாள் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ட்ரான்கியூபார் அப்படின்றது எந்த பிளேஸில் சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்றது இதில் தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இங்கே தான் இந்த டேனிஷ் ஃபோர்ட் அப்படின்றது இருக்குது இந்த டேனிஷ் ஃபோர்ட் அப்படின்றது தன்ஸ் போர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இடம் அப்படின்றது டேனிஷ் பீப்புளினுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கு ஸோ இங்கே பண்ண எக்ஸ்கவேஷனில் டேனிஷ் காலத்தில் அதாவது அந்த பீப்புள் இங்கே ஆக்குப்பை பண்ணியிருந்த காலத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு ட்ராப் பிரிட்ஜ் வந்து இந்த ஃபோர்டினுடைய மெயின் கேட் என்ட்ரன்ஸில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பிரிட்ஜ் அப்படின்றது வந்து உட்டன் பில்லர்ஸ்னால மேக் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அந்த என்ட்ரன்ஸினுனுடைய ஃப்ளோர் அப்படின்றது ஹையாகவும் பிரிக் பேவ்டு பிளாட்ஃபார்மாகவும் இருந்திருக்கு பிரிட்ஜில் பார்த்தோம் அப்படின்னா மூணு பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்திருக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே பிரிக்ஸ் அண்ட் மோட்டர் அதாவது வந்து செங்கல் மற்றும் சிமெண்ட் கலவையினால தான் கட்டப்பட்டிருந்திருக்கு இந்த மோட்டினுடைய டோட்டல் பிரெத் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு மீட்டர் இங்கே பண்ண எக்ஸ்கவேஷன்ல சைனீஸ் பாட்ரிஸும் அண்ட் டேனிஷ் கிளேயை பயன்படுத்தி டென்மார்க்கில் மேக் பண்ணப்பட்ட ஸ்மோக்கிங் பைப்ஸும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படின்றது காவேரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடியது இது திருச்சியிலேருந்து டுவெல் கிலோமீட்டரில் லொக்கேட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினாலு அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சில் ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சன்னிதானங்களில் எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணியிருந்துருக்காங்க இந்த ஸ்ரீரங்கம் டெம்பிள் அப்படின்றது நூற்றி எட்டு வைஷ்ணவை பில்க்ரிம் சென்டர்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெம்பிளாக கன்சிடர் பண்ணப்படுது இது வெவ்வேறு காலங்களில் ஏன்ஷியன் ரூலர்ஸான சோழா பாண்டியா விஜயநகர அண்ட் நாயக்கர் சால கட்டப்பட்டிருந்திருக்கு இங்கே பண்ண எக்ஸ்கவேஷனுடைய எய்ம் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டான போர்ஷன் அதாவது டெம்பிளினுடைய அந்த பேஸ் ஸ்ட்ரக்சரை தான் அதிர்ஷ்டான போர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை வந்து வெளியே கொண்டு வரணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இங்கே எக்ஸ்கவேஷன் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கறது ஸ்ரீரங்கம் அப்படின்றதுனுடைய சாட்டிலைட் மேப் தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கொள்ளிடம் ரிவர் அப்படின்றது இதனுடைய நார்தர்ன் சைட்ல ஃப்ளோ ஆகுது அண்ட் இதனுடைய சதர்ன் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா காவேரி ரிவர் அப்படின்றது வந்து ஃப்ளோ ஆகுது ஸோ அந்த காவேரி ரிவர் அப்படின்றது ரெண்டா டிவைட் ஆகி திரும்ப அது ஒன்னாக கலக்கும் ரெண்டா டிவைட் ஆகிற இடத்துல தான் இந்த ஸ்ரீரங்கம் அப்படின்றது இருக்கு அதனால இதை ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருவரங்கம் தீவு அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா கொள்ளிடம் ஆறுக்கும் காவிரி ஆருக்கும் நடுவே சுச்சுவேட் ஆயிருக்கிறதுனால இந்த ஸ்ரீரங்கம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இது வந்து கொள்ளிடம் ரிவர் அப்படின்றது இது பார்த்தோம் அப்படின்னா காவிரி ரிவர் காவேரி ரிவர் அப்படின்றது ரெண்டா பைஃபர் கேட் ஆகி திரும்ப இந்த கிராண்ட் அணைக்கட் அப்படின்றதுல ஜாயின் ஆகுது கிராண்ட் அணைக்கட் அப்படின்றத பத்தி ஆல்ரெடி நம்ம கிளாஸ் படிக்கும் போது பார்த்தோம் கல்லணை அப்படின்றத தான் கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கரிகால சோழனால் கட்டப்பட்டது தான் இந்த கிராண்ட் அணைக்கட் அப்படின்றது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொள்ளிடம் ரிவர் அப்படின்றதுடைய ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் ஸோ இங்கே தான் நம்ம பார்த்தா ஸ்ரீரங்கம் அப்படின்ற பிளேஸ் கொள்ளிடம் அப்படின்றது வந்து காவேரி இருந்து பிரிஞ்சு நார்தர்ன் சைடாக மூவ் ஆகுது மூவ் ஆகி டுவர்ட்ஸ் பே ஆஃப் பெங்கால் வந்து கலக்குது ஸோ ரிவர்ஸ் வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுது எங்க எந்த பேரில் அழைக்கப்படுது அண்ட் எதில் கலக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது லாஸ்ட் குரூப் ஒன்ல கூட ரிவர்ஸ் அண்ட் அதனுடைய ஆரிஜின் வச்சு கேட்டிருந்தாங்க ஜாகிரஃபி கிளாஸில் பார்க்கும்போது இதை இன் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ இங்கே பண்ண எக்ஸ்கவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த அதிர்ஷ்டான போர்ஷன்ல இதை தான் அதிர்ஷ்டான போர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது அந்த கோயிலினுடைய பேஸ் பகுதியை தான் அதிர்ஷ்டான போர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஒரு வெப்பனை கையில் வச்சுட்டு ஒரு ஹியூமன் வந்து எலிஃபண்டோட பேக் சைடில் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து யானையை கண்ட்ரோல் பண்ணுறதற்கு எப்படி வந்து குச்சியை வச்சு அதை வழிபடுத்துகிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் தான் இது வந்து டெபிக் பண்ணுது அண்ட் காந்தா பார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டான்ஸிங்ஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் ராயல் பேட்டர்ன்ஸ் வந்து இருந்திருக்கு செகண்டாக ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நம் பெருமாள் திருமாமணி மண்டபத்தில் ஒர்க் அப்படின்றது கேரி அவுட் பண்ணப்பட்டிருக்கு இந்த மண்டபம் அப்படின்றது ஒரு தேர் மாதிரியான வந்து புள்ளிங் ஹார்சஸ் மாதிரியும் ஷேப்ல வந்து அமைக்கப்பட்டிருந்திருக்கு இந்த சேரியட் டிசைனும் ஹார்சஸும் அதிர்ஷ்டான போர்ஷனோட அட்டாச் ஆயிருந்திருக்கு மாடனான சிமெண்ட் ஃபுளோரிங்னால இது கவர் பண்ணப்பட்டிருந்திருக்கு ஸோ அந்த சிமெண்ட் ஃபுளோரிங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீல் ஆஃப் சேரியட் வித் ஹார்ஸ் கல்ச்சர்ஸ் அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கீழடி கீழடி அப்படின்றது கோகோனட் குரூப்ஸ் அதாவது தென்னை மர தோப்புகளுக்கு நடுவில் சிவகங்கை மாவட்டத்தில் திரும்புவனம் அப்படின்ற தாலுக்கில் இருக்கக்கூடியது இது வந்து ஒரு வாஸ்டான ஏரியா மோர் தென் ஒன் டென் ஏக்கர்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு ப்ரீவியஸ்லி ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினாறு பதினாறு டு பதினேழில் ஆர்க்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவும் எக்ஸ்கவேஷன் பிரான்ச் ஆஃப் பெங்களூரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அந்த ஹிடன் ட்ரெஷர்ஸையும் இந்த சைட்டினுடைய ஆன்டிக்கையும் கண்டினியூஸாக எக்ஸ்போஸ் பண்ணுற விதத்தில் தான் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்றது சிஏபிஏ அப்படின்றவங்கள்ட்ட இருந்து அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் திரும்ப அந்த சைட்டை எக்ஸ்கவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் டு செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் கண்டக்ட் பண்ண எக்ஸ்கவேஷனில் நிறையா விஷயங்கள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இதனுடைய டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு லட்சம் வந்து இந்த எக்ஸ்கவேஷனுக்காக செலவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இமேஜில் பார்த்தா தெரியும் கீழடி அப்படின்றது இந்த பிளேஸில் இருக்குது இதனுடைய நார்தர்ன் சைடு பார்த்தோம் அப்படின்னா வைகை ரிவர் அப்படின்றது வந்து ஃப்ளோ ஆகுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த கீழடி அப்படின்றதுனுடைய சாட்டலைட் இமேஜ் ஸோ கிட்டத்தட்ட நூற்றி பத்து ஏக்கர்ஸில் தென்னந்தோப்புக்கு நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் கீழடி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட் இங்கே கண்டுபிடிச்ச கீ ஃபைண்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது ஆன்டிகிட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் டெரகோட்டா ரிங் வெல்ஸாக இருந்திருக்கு ரூஃபிங் டைல்ஸாக இருந்திருக்கு அண்ட் ஃபிங்கர் பிரிஸ்டு குரூப்ஸ் அதாவது ரெயின் வாட்டரை வந்து டிரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஃபியூ பீசஸ் ஆஃப் கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் டெரகோட்டா கேம்ஸ் மேட் அதாவது செஸ்மேன் மாதிரியானது ஹோப் ஸ்காட்சஸ் ஹோப் ஸ்காட்சஸ் அப்படின்னா நொண்டி விளையாட்டு அல்லது சில்லு விளையாட்டு மாதிரியானது இயர் ஆர்னமெண்ட்ஸ் ஸ்பிண்டில் ஓட்ஸ் ஃபிகரைன்ஸ் அண்ட் டெரகோட்டாவோட பீட்ஸ் கிளாஸ் பீட்ஸோட சம் போர்ஷன்ஸ் செமி ஸ்டோன்ஸ் ஆன எகேட் கேர்னலின் கிறிஸ்டல் இதனுடைய போர்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி செராமிக் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனர் வெரைட்டி ஆஃப் பிளாக் அண்ட் ரெட் வேர் பிளாக் வேர் பிளாக் பாலிஷ்டு வேர் ரெட் வேர் ரவுலட்டட் வேர் ஃபியூ பீசஸ் ஆஃப் அரைட்டைன்ஸ் இது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் என்ஆப் நம்பர் ஆஃப் கிராஃபிட்டி ஷெட்ஸும் போத் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஃபயரிங் இன் நேச்சரில் இருக்கக்கூடிய கிராஃபிட்டி ஷெட்ஸும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு மண் பாண்டமும் எடுத்துக்கிட்டால் அதை வந்து சுட்டு ஹார்டன் பண்ணுவாங்க பட் ப்ரீ ஃபயரிங் நேச்சர்லையும் போஸ்ட் ஃபயரிங் நேச்சர் ரெண்டு மாதிரியான நேச்சர்லேயுமே வந்து கிராஃபிட்டி ஷெட்ஸ் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அண்ட் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட ஷர்ட்ஸும் வந்து நிறையா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ரிங்வெல் அப்படின்றது கூட ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து போட்டிருந்தாங்க எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது அதாவது ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது கண்டுபிடிக்கப்பட்ட ரிங் வெல் அப்படின்ற மாதிரி கவர் பேஜ் வச்சு கூட இந்த நியூஸ் அப்படின்றதும் வந்துருந்துச்சு கிளியர்லி எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்களுடைய ஏன்ஷியன் சிவிலைசேஷன் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அவங்களுடைய கல்ச்சுரல் ரிச்னஸ் தெரியப்படுத்துற தான் வந்து இந்த எல்லா ஃபைண்டிங்ஸ் வழிகாட்டுது அவங்க யூஸ் பண்ண பானைகளா இருக்கட்டும் அதுல எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களா இருக்கட்டும் செமிபிரிஷியஸ் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்ண வெல்ஸாக இருக்கட்டும் ஃப்ளோரிங்காக இருக்கட்டும் ரூஃப் டைல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த காலத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து பண்ணியிருந்திருக்காங்க இப்போ நம்ம எப்படி டைவர்ஸின் கல்ச்சராக இருக்கோமோ அதே மாதிரி அந்த காலத்திலையே வந்து அவங்க வந்து கல்ச்சுரல் ரிச்னஸ் உள்ளவங்களாக வந்து இருந்திருக்காங்க இவ்வளவுதான் கண்டுபிடிப்பா அப்படின்னா கிடையாது இன்னும் எவ்வளவோ ஹிடனான ட்ரெஷர்ஸ் வந்து இருக்கு கீழடியில அதை இன்னும் கண்டுபிடிக்கணும் அப்பதான் நம்ம ஏன்சியன் தமிழர்களை பத்தி இன்னும் அதிக அளவுல வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுதான் உண்மை கீழடி அப்படின்ற பிளேஸ் மட்டும் இல்லாம மத்த பிளேசஸ்ல கண்டுபிடிச்ச இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தியும் பார்த்திருந்தோம் சோ இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் ரிவர் பேங்க்ஸ் இருக்கும் வளம் இருக்கிற இடத்தை தான் மக்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இன்ஹாபிட்டேஷன் பண்ணிருந்துருக்காங்க அண்ட் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கண்டுபிடிக்கப்பட்ட வேற நாட்டை சேர்ந்த பாட்ரிஸா இருக்கட்டும் பைப்ஸா இருக்கட்டும் மற்ற செராமிக் ஐட்டம்ஸா இருக்கட்டும் இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா எப்படி நம்ம நாட்டு மக்களும் அந்த நாட்டு மக்களும் ஒரு கான்டாக்டில் இருந்துருந்துருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது அதே மாதிரி வேற நாட்டில் பண்ண எக்ஸ்கவேஷன்லையும் நம்ம நாட்டை சேர்ந்த பொருட்கள் வந்து அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ நம்ம பீப்புளும் எப்படி அந்த காலத்திலேயே ஃபாரின் ட்ரேட்ல ஆக்டிவாக இருந்திருந்திருக்காங்க அவங்களுடைய எக்கனாமி அப்படின்றது அப்போ எந்த அளவில் இருந்திருக்கும் அப்படின்றத வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது இந்த காலத்துல நமக்கு எல்லா உதவியுமே இருக்கு நெட்ல போட்டோம் அப்படின்னா எந்த பிளேஸை பற்றியதான் ஃபைனஸ்ட் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிச்சிட முடியும் there are plenty of sources available நிறைய ஆர்டிகிள்ஸ் அவேலேபலா இருக்கு and அண்ணன்னைக்கி நியூஸ் பேப்பர்ஸ்ல கரண்ட் अफेயர்ஸ் வருது எல்லாத்த பத்தியும் நம்ம அப்டூ டேட்டா இருக்குிறதுக்கு இந்த ஜெனரேஷன்ல டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பட் அந்த காலத்துலயே எதனோட உதவியும் இல்லாம நம்ம நாட்டு மக்கள் எப்படி வந்து ஆக்டிவா ட்ரேட் பண்ணிருந்திருக்காங்க இருந்திருக்காங்க அறிவு அப்படிங்கிறது அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது இது எல்லாத்துல இருந்தும் தெரிய வருது அது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆன விஷயம் தான் சோ இந்த ஃபைண்டிங்ஸ் அப்படின்றது இன்னும் தொடரணும் இன்னும் நிறைய இடத்துல பண்ணாதான் ஏன்ஷியன் சிவிலைசேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றது லைட்டுக்கு கொண்டு வர முடியும் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ற டாப்பிக்கை ரெண்டு பார்ட்டா வந்து பார்த்திருந்திருக்கோம் இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் என்னென்ன அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன என்ன மாதிரியான ஃபைண்டிங்ஸ் அங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது வந்து எந்த காலத்தை பற்றி சொல்லுது அப்படின்றத வந்து இன் டீட்டெயில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங் சி யூஆல் இன் அதர் செஷன் அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை